நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொலை முயற்சி வழக்கில் புதுச்சேரி பெண் தாதா எழிலரசி விடுதலை செய்து காரைக்கால் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த சாராய வியாபாரி ராமுவும் அவரின் இரண்டாவது மனைவி எழிலரசியும் கடந்த 2013 காரில் சென்று கொண்டிருந்தபோது கூலிப்படையினார் ராமு வெட்டி கொல்லப்பட்டார். கணவரை கொன்றவர்களை பழிவாங்க எழிலரசி துடித்தார். இந்த நிலையில் ஐயப்பன், ராமுவின் முதல் மனைவி வினோதா, புதுவை முன்னாள் சபாநாயகர் விஎம்சி சிவகுமார் ஆகியோரை படுகொலை செய்யப்பட்டனர். 3 கொலை வழக்கிலும் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் எழிலரசி. கைது செய்யப்பட்ட பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார். கடந்த வாரம் புதுச்சேரியில் உள்ள ஹோட்டலில் மேலும் சிலரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய பொழுது எழிலரசியை போலீசார் மீண்டும் கைது செய்தனர். இந்த நிலையில் எழிலரசி மீது 2011 ராமுவின் முதல் மனைவி வினோதாவை கொலை செய்ய முயற்சி செய்ததாக ஒரு வழக்கு விசாரணையில் இருந்தது. அந்த வழக்கில் எழிலரசியை விடுதலை செய்து நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. ஆனாலும் வினோதா கொலை வழக்கில் எழிலரசி முக்கிய குற்றவாளியாக உள்ளார். மேலும் இதுபோல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.